சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பீனட் பட்டர் பார்க்க போறோம். சோ அது எப்படி செய்யணும்னு நான் இப்ப காமிக்க போறேன். நான் ஒரு 250 கிராம் இத எடுத்து வச்சிருக்கேன். சோ இத நம்ம வடச்சட்டில போட்டு வறுத்தலாம். நீங்க வந்து கடையில வறுத்த கடலையும் கிடைக்கும். சோ நீங்க அது வாங்கிக்கிறதானாலும் வாங்கிக்கலாம், இல்ல உங்ககிட்ட பச்சை கடலை வீட்ல இருந்துச்சுனா அதே போட்டு வறுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் கருப்பு கருப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். வேர்க்கடலை வந்து வேகிற ஸ்மெல் வரும். இப்போ க்ளோஸில் வாங்க கேமராமேன், இங்கே உங்களுக்கு தெரியும் நிறையா கடலை கருகி இருக்கும் மேலே தோல் மட்டும். ஸோ நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பீனட் பட்டர் ரொம்ப பிளாக் கலரில், ப்ரௌன், ரொம்ப ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு முறத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம வந்து இப்போ இதை இந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுக்க போகிறோம். இப்படி கை வச்சு இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக தோலெல்லாம் உழுந்துடும், ஏன்னா வறுத்துருக்கோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த பொட்டெல்லாம் எடுத்துட்டேன். நான் இப்போ புடைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு மறுபடியும் இன்னும் மிச்சம் இருக்கும், அதையும் நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை என்ன சொல்கிறேன், இந்த கடலையை உடைச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு இது மாதிரி வருதா, இதை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. இது வந்து இதுக்கு பேர் மூக்குன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா உங்களுக்கு தலைவலி வந்துடும். இப்போ நம்ம நடக்கல, இல்லை நல்லா ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பீனட் பட்டர் செய்ய போகலாம். கம் ஆன். ஸோ நம்ம இப்போ இதை அரைச்சிடலாம். பீனட் பட்டர் அளவுக்கு நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் ஹனி, 1 தென் 2. இது கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ணலாம்னா கடலை எண்ணெய், கிரவுண்ட் ஆயில். இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு, இது யாராச்சும் இல்லாமல் இருக்குமா, இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் ஓட்டுக்கோங்க. நம்மளோட மிக்சி ஜூடாக ஜூடாக நம்மளுக்கு அந்த க்ரீமினஸ் பீனட் பட்டர் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ அரைச்சிடலாம். அரைக்கும்